எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. சென்னை ஒரு போராட்டங்கள் இதை செய்யறோம் அதை செய்யறோம் ப்ராமிஸ் பண்ணாங்க. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுங்கன்னா நிறைய ஆறுகள் இருக்கு. இன்னைக்கு அதிகப்படியான மழையில ஆறுகளுடைய எல்லாமே பொறிந்தெடுத்த வெள்ள உள்ள வந்து இன்னைக்கு நம்முடைய நோக்கம் ஓரத்தால் அடிப்படையில் அங்க சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 2-3 நாட்கள் தண்ணியை வெளியே தள்ளி குறிப்பா தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி வெளியே வந்துடும் அதிகமாக. அதனால இன்னைக்கு அன்னை கேட்டேன் இதை பற்றி உங்க கருத்து என்ன அந்த பகுதிக்கே போகாம எப்படி கருத்து சொல்லுவாங்கன்னு அந்த கிட்ட சொன்னேன். நாளை மறுநாள் போறாங்கன்னா எங்களுடைய நோக்கம் அரசு உதவியாக தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க ஓடி கிச்சு போட்டிருக்காங்க. அரசு வேலை செய்யவில்லை என்றால் உண்மையான ஜனநாயகத்துல நாங்கள் கேள்வி கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு வெள்ளம் வந்திருக்கு அப்படிங்கறக்காக அரசை குறை சொல்ல முடியாது. பாஜக விவசாயிகள் நண்பன் சொல்றீங்க, இப்ப 5 நாளா வந்து தென்னிந்தியாவை சேர்ந்த தமிழகம் உட்பட தென்னை விவசாயிகள் வந்து டெல்லியில போராடுறாங்க. இப்ப என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இல்ல நீங்க என்ன கோரிக்கை வைக்க போறீங்க மத்திய அரசுக்கு? தென்னை விவசாயிகளுடைய கோரிக்கை உங்களுக்கு தெரியும், 2 மாதத்திற்கு முன்பு தேங்காயுடைய விலை 8 ரூபாய்க்கு நாம மேல மத்திய அரசு கிட்ட பேசி தமிழக அரசுக்கு எக்ஸ்ட்ரா கொப்பரை தேங்காய் கொள்முதல் 60,000 மெட்ரிக் டன்னுக்கு மேல கொண்டு வரணும். இன்னைக்கு 14,000 ரூபாய்க்கு போயிருக்கு 14.5 ஒரு தேங்காய். நாசெட்ல நாம தேங்காய் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். பிரச்சனை என்னங்கன்னா தேங்காயை நாசெட் எடுத்து டைரக்டாக வந்து ஆக்ஷன் பண்றதா அப்படிங்கறதா. இதற்கு ஒரே சொல்யூஷன் நான் தொடர்ந்து சொல்றது, தமிழக விவசாயிகளுடைய தேங்காயை தேங்காய் எண்ணெயா மாத்தி ரேஷன் கடையில கொடுத்தோம்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா தேங்காயும் நம்ம பயன்படுத்தோம். இதை நம்முடைய அமைச்சர் சக்கரபாணி என்ன சொன்னாரு, ஒரு மாவட்டத்துல சோதனை முறையில செய்யணும். ஏன் செய்யல? எனக்கு மத்திய அரசனுடைய நாஃபெட் வந்து ஒரு பக்கம் கொள்முதல் அதிகரிச்சு ரெண்டாவது அதை ஆக்ஷன் பண்ற நிலைமைக்கு நாம போகும் பொழுது நான் மாநில அரசு அதே கேள்வியை கேட்கிறேன், ஏங்கண்ணே நம்ம ரேஷன் கடையில நீங்க ஏன் தேங்காய் எண்ணெய் கொடுக்க மாட்டீங்க? விவசாயிகள் போராட்டம் செய்ய வேண்டியது அங்க இல்லைங்கண்ணா, தலைமைச் செயலகத்துக்கு வெளியே அந்த விவசாயிகள் இங்க வந்து போராட்டம் பண்ணணும். யாருக்கு எதிராக? மாநில அரசுக்கு எதிராக. ஏன்னா சக்கரபாணி என்ன சொல்லியிருக்காரு, சோதனை முறையில ஒரு மாவட்டத்துக்கு நாங்க செயல்படுத்துறோம். அதைத்தான் நாங்க கேட்கறோம். பொள்ளாச்சியில இருந்து நாகப்பட்டினத்துல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து எல்லா தேங்காயும் நீங்க ரேஷன் கடையில மாசத்துக்கு 1 லிட்டர் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னா எல்லா தேங்காயும் நாம வாங்கிக்கிறோம். எங்களுடைய முயற்சியால் தான் ஒரு தேங்காயினுடைய விலை 8 ரூபாயிலிருந்து 14,000 ரூபாய் கொண்டு போயிருக்கோம். எங்களுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அக்கா ஒரு விவசாய குழுவை கொண்டு போய் மத்திய வேளாண் துறை அமைச்சரை சந்திச்சு அதன் பிறகு ஒரு குழு பொள்ளாச்சிக்கு வந்து ஆய்வு செய்து இந்த ஆர்டரை வாங்கியிருக்கு. இதை விவசாய பெருமக்கள் மறந்து விடக்கூடாது. அரசியலை தாண்டி என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்க போராட்டம் பண்றேன்னா இங்க போராட்டம் பண்ணி மாநில அரசு தேங்காயை வாங்கி தேங்காய் எண்ணெயா கொடுக்கற போராட்டம் பண்ணுங்க. அந்த போராட்டத்தில் நானும் வந்து கலந்துக்கிறேன். விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க பாக்குறீங்க. உரா சப்சிடி 1 45 கிலோவுக்கு 2,750 ரூபாய் கொடுக்குறோம். அதெல்லாம் பேசுனங்க. அதனால்தான் நான் தைரியமாக சொல்லுகின்றேன், விவசாயிகளுடைய ஒரே நண்பன் அரசியல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. நீங்க இப்ப விவசாயிகளுக்கு கொடுக்கறதா சொல்ற திட்டங்கள் எதுவுமே வந்து தமிழகத்துல வெளியில அதிகமா தெரிய மாட்டேங்குது. நல்ல கேள்விண்ண, தவறான கேள்வி இல்ல, சரியான கேள்வி. அண்ணன் நீங்க செய்யறீங்க, அதான் நான் சொன்னேன். இவங்க 6,000 ரூபாய் கொடுக்கறன்னா கூட பணமா நோட்டா கையில கொடுக்குறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி 1,000,000,000,000 கோடி ரூபாய் திட்டங்களை வங்கி கணக்குல மாத்தி வரும். நம்முடைய அரசியல் சித்தாந்தம் அது. வாங்குறவங்க வெளியே கூட தெரியக்கூடாது, புது இடத்துக்கு வரக்கூட கூடாது என்பது நம்முடைய சித்தாந்தம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கூட முதல்ல கையில வந்த சம்பளத்தை வங்கி கணக்கு மாற்றி விட்டுருங்க, நம்முடைய சித்தாந்தம். இதனால நீங்க கேட்கிற ஒரு குற்றச்சாட்டு நியாயமானதுன்னா நீங்க பண்ற திட்டம் தெரிய மாட்டேதே, பணம் கொடுத்தா கூட நேரடியா வங்கி கணக்கு கொடுத்துறீங்களே. இதை கட்சி நண்பர்கள் தான் சொல்லணும். ஒரு ஒரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யாத்திரை முடிந்த பிறகு பயனாளிகளை கொண்டு வந்து பேச வைக்கிறோம். 6 பயனாளிகள் மேல வந்து பேசினாங்க. இந்த யாத்திரையினுடைய நோக்கமும் நம்முடைய திட்டத்தை நாம டைரக்டா சொல்லணும். மாநில அரசு அதை சொந்தம் கொண்டாடுவதற்கு விடக்கூடாது. கேட்ட கேள்வியில் நியாயம் இருக்குன்னு. பட் நம்ம அரசியல் கட்சியினுடைய பண்பு பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான். அப்படித்தான் நாங்கள் அரசியல் பண்ணி ஆகணும். இதை வந்து கட்சியில நிறைய பேர் சொல்றாங்கன்னே, எதுக்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு டைரக்டா கொடுக்கணும், நாம தமிழ்நாடு அரசு கையில கொடுக்க சொல்லி நாம போய் நின்றுக்கலாமே, போட்டோ எடுக்கலாமே, 6,000 ரூபாய் விவசாயி கையில வாங்கணும். பிரதமர் அதை விரும்பல. எல்லா பணமும் நேரடியாக வங்கி கணக்குக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றார். அதன்படிதான் ஒரு கட்சி நடத்த முடியும். சென்னையில இப்போ நிவாரணம் கொடுக்கற பகுதியில வந்து டாஸ்மாக் மூட சொல்லி
பாமகவோட அந்த ராமதாஸ் சொல்றாரு அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நான் தமிழ்நாடே மட்டும் சொல்லி சொல்றேன் நான் வந்து சென்னை மட்டும் சொல்லல நிவாரண தொகை கொடுக்கறத மட்டும் சொல்றேன் நீங்க இன்னைக்கு மூடலாம் அடுத்த மாசத்துல இருந்து அந்த 6000 ரூபாய் டாஸ்மார்க்கியா வரக்கூடாது ஆனா எப்ப வேணாலும் வரலாம் இல்லைன்னு குடும்பத்துல ஒரு அம்மா கைக்கு 6000 ரூபாய் போகுது கணவன் எப்ப வேணாலும் வாங்கலாமே நாங்க சொல்றது தமிழ்நாட்டுல 1/4 டாஸ்மார்க்க மூடுங்கிறோம் அதற்கான வெள்ளை அறிக்கை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கோம் கல்லுக்கடைய திறப்போம்னு சொல்றோம் தென்னை மரத்தையும் பனைமரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களை 136 பொருட்களை பயன்படுத்துவோம் அறிக்கையா கவர்னர் கொடுத்துருக்கோம் நாங்க இன்னைக்கு மட்டும் மூடுங்கன்னு சொன்னீங்கன்னா 1/3 டாஸ்மாக் நிரந்தரமா மூடிட்டு கல்லுக்கடைய திறப்போம் அதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் கோரிக்கையா இருக்கு அதற்கான வழிமுறையும் நாங்க ஆளுநர் பாத்துல பேசுறீங்கன்னா சயின்டிபிக் ப்ரொபோசல் எங்களுடைய வெப்சைட்ல இருக்கு முதலமைச்சருக்கு காப்பி அனுப்பிச்சிருக்கோம் ஆளுநருக்கு ஒரு காப்பி இப்ப திமுக பண்ண ஊழல்லாம் வந்து ஆளுநர் மனு கொடுத்தீங்க இப்பயும் சொல்றீங்க இந்த டாஸ்மாக் சம்பந்தமா சொல்றீங்க ஆனா இப்ப என்ன நடவடிக்கை இருக்கு ஃபாலோ அப்ல இருக்கீங்களா ஏன் நீங்க நீதிமன்றம் செல்லக்கூடாது என்ன ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது ஊழல் குற்றச்சாட்டை பொறுத்தவரை ஒரு பக்கம் ரைடு நடந்துகிட்டே இருக்கு நாங்க ஆளுநர்கிட்ட கொடுக்குறோம் இவிஏசிட்டையும் கொடுக்குறோம் சிபிஐக்கும் அனுப்புறோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் 6 கம்ப்ளைண்ட் பெண்டிங்ல இருக்கு பெட்டிஷன் ஸ்டேஜ்ல சிபிஐக்கும் பல கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கோம் நாங்க சிபிஐட்ட போறோம்னு தெரிஞ்சு முதலமைச்சர் என்ன பண்ணார்னா ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே வாபஸ் வாங்கிட்டார் தமிழ்நாடு அரசியல்ல முதன் முதலாக சிபிஐ உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை ஏன்னா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ரா பண்ணிட்டார் முதலமைச்சர் நாங்கள் எல்லா களத்திலும் கிடைக்கக்கூடிய எல்லா அவகாசத்திலும் ஊழலை எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம் அண்ணே இப்ப நீங்க பத்திரம் அப்படி பின்னாடி கடைசி நீங்க லாஸ்ட் டைம் இந்த வந்து பத்திரிகையாளரை குரங்கு மாதிரி தாவறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சிச்சீங்க அது பல இடத்துல போய் விளக்கம் கொடுத்தீங்க ஏன்னா நாங்க கேள்வி கேட்டாலும் இங்கதான் இருக்கும் அதுக்கு இப்ப விளக்கம் கொடுக்க முடியும் விளக்கம் தான் உங்களுக்கு புதுசா இல்ல நான் எப்பவுமே மாத்தி பேசுற ஆள் கிடையாது குரங்கு மாதிரி தாவறீங்கன்னா அது ஒரு பொருள் குரங்கு எப்படி வந்து அஜிடேட்டரா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தாவுதோ இன்னைக்கு எப்படி பண்ணீங்க இன்னைக்கு வந்து சிங்க மாதிரி கேள்வி கேட்டீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பதில் சொல்ல அனுமதி கொடுத்தீங்க முழு பதிலை கிரகிச்சீங்க அதன் பிறகு அடுத்த கேள்வி கேட்டீங்க பதில்ல நியாயம் இல்லைன்னா பதில் கேள்வி கேட்டீங்க இது சிங்கத்தினுடைய பண்பு சிங்கங்கிறது அப்படித்தான் இருக்கு சிங்கத்தினுடைய பண்பு ஒரு இறையா இருந்தா கூட பசித்துக்கு தான் வேட்டையாடும் சாப்பிட்டு சிங்கம் அமைதியா இருக்கு ஒரு மான் போகுதுன்னு வேட்டையாடும் பசிச்சா தான் வேட்டையாடும் இன்னைக்கு உங்களுடைய சிங்கத்தினுடைய பண்பு அதுக்காக நீங்க சிங்கமான்னு கேப்பீங்களா ஓ அண்ணாமலை என்ன சிங்கம்னு சொல்லிட்டாரு அந்த ஊமை சிங்கம் அந்த ஊமை தாவறதுன்னு இப்ப கட்சி மாற்று கட்சியிலும் கட்சி வராங்க குரங்கு மாதிரி மாற்று கட்சியிலும் தாவு வரணும் சொல்ல முடியுமா நீங்க வேணா உங்களுக்கு வச்சுக்கங்க நீங்க வேணா வச்சுங்க அந்த ஊமையை எங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய ரைட் என்னுடைய பேச்சுரிசி அது எந்த பொருள் படும்படி எங்க பயன்படுத்தணுமோ அங்கதான் பயன்படுத்தணும் மாற்று கட்சியிலிருந்து வர்றாங்கன்னா சிங்கத்தை போல உண்மையான தன்னுடைய இடத்துக்கு வர்றாங்கன்னு நான் சொல்லுவேன் தாவி தாவி கேட்டா ஏன் அஜிடேட்டரா கேள்வி கேட்கறீங்க இன்னைக்கு அதே நண்பர் அதே கேள்வியை கேட்கறீங்க சிங்க மாதிரி கேள்வி கேட்கறீங்கன்னு பாராட்டுறேன் அதான் என் பண்பு நான் தப்ப தப்புங்கிறேன் சரி சரிங்க ஒரு முகத்துக்காக மாத்தி பேசக்கூடிய பண்பு எனக்கு கிடையாது ஆனா அப்படியே திரும்பி போயிருங்க தள்ளி விட்டுவாங்க அப்படியே